திஸ் ராகேஷ் ஃப்ரம் லெட்ஸ் மேக் லேர்னிங் சிம்பிள் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நான் என்னோட கேம்பஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை, சிடிஎஸ் கேம்பஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு செப்டம்பர் 2014 சிடிஎஸ் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டம் பண்ணேன். அந்த டைமில் சிடிஎஸ் கம்பெனி வந்து எங்கள் காலேஜில் டே ஒன் கம்பெனிஸ் கீழே வந்து, டே ஒன் கம்பெனிஸ்னால் நிறைய கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ் வரும், எலிஜிபிள் கேண்டிடேஸ் எல்லாமே எல்லா கம்பெனிஸ்க்குமே அட்டம் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸ் செலக்ட் ஆனால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த கம்பெனிக்கு போகலாம், அதுதான் டே ஒன் கம்பெனிஸ். ஸோ அந்த டைமில் விப்ரோ இன்ஃபோ சிடிஎஸ் எல்லாமே எங்கள் காலேஜுக்கு டே ஒன் கம்பெனிஸ்னு வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சிடிஎஸ் என்னன்னா, எல்லா ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ் இருக்கிற மாதிரியே குவான்டிடேட்டிவ், ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் அபிலிட்டி, இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இல்லை. எல்லாமே இந்த ட்ரெயின் ப்ராப்ளம், கிளாக் ப்ராப்ளம், லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து அந்த நம்பர் சீக்வன்ஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. நீங்கள் வந்து அந்த புக்கு ஆர்எஸ் அகோல் புக்கு யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு அது வந்து மோர் தென் எனக்கு சொல்லலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து ஆன்லைன் ரவுண்டு. ஸோ எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸஸ் வந்து நம்ம கொடுத்த கொஸ்டினுக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் கொடுத்து நம்ம பெஸ்ட் ஆப்ட் ஆன்சர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இது. அது செகண்ட் வந்து டெக்னிக்கல், டெக்னிக்கல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படின்னா, ஒரு கோட் ஃப்ராக்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு அவுட்புட் பிடிக் பண்ண சொல்ல மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மினி ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து டிஃப்ரென்சஸ் கேட்டாங்க, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. செகண்ட் வந்து தேர்ட் வந்து ஹெச்ஆர், ஹெச்ஆரில் வந்து ரொம்ப ஜென்ரிக் கொஸ்டின்ஸ் தான். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எப்படியா இருப்பீங்க, நாங்கள் ஏன் உங்களோட ரெக்ரூட் பண்ண, அந்த மாதிரி ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. ஸோ இவங்களோட ரிசல்ட்டும் இந்த ரெண்டு கம்பெனி ரிசல்ட் எப்போ கொடுத்தாங்களோ அந்த டைம் வந்து இந்த ரிசல்ட்டும் கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து மூணு கம்பெனியுமே செலக்ட் ஆனால், பட் எனக்கு வந்து வேற ஒரு நல்ல ப்ராடக்ட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஆஃபர் இருந்ததுனால அந்த கம்பெனி நான் சூஸ் பண்ணேன். So thanks for watching this video. In the video, like a channel, click on subscribe.